பெஸ்ட் கிட்ஸ் யாருன்னு நீங்க சொல்லுவீங்க? 1990 கிட்ஸா இல்ல 2000 கிட்ஸா? 90s கிட்ஸ் தானா. என்ன பொறுத்தவரையும் 1990s பெஸ்ட். 90s கிட்ஸ் தான் பெஸ்ட். இப்ப இன்டர்நெட்னால ரொம்ப பேர் அடிக்ட் ஆயிட்டு போன் இல்லாம இருக்க முடியாத ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அதனால 1990s பெஸ்ட்னு நான் சொல்றேன். 2000 தான் பிறந்தவங்க தான். 2009 தான். அவங்க இப்போ அட்வான்ஸ்டா இருக்காங்க. என்னதான் ஓல்டு கல்ச்சர் தெரியும்னாலும் நியூ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்காங்க. என்ன கேட்டால் வந்து டெக்னாலஜி வைஸ் 2000 கிட்ஸ் தான். டெக்னாலஜி இல்லைனா 90s கிட் தான். மற்றபடி மேனர்ஸ் டிசிப்ளின் அதெல்லாம் வந்து 90s கிட்ஸ் தான். மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஆக்டிவாக இருந்தவங்க 90s கிட்ஸ். 2000 கிட்ஸ் வந்து அவ்வளோவா வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறது இல்லை. 90s தான் பெஸ்ட். இப்போ 90s கிட்ஸ் தான் பெஸ்ட். 90s தான் இருந்துச்சு. இப்போ எல்லாம் சுற்றிட்டு பசங்களோட பொம்பளைப்பிளோட சேர்ந்து சுற்றிட்டு மாலுக்கு போகிறது பீச்சுன்னு எல்லாம் இந்த இதில் போயிடுச்சு. ஃபோன் அந்த ஒட்டுமொத்தமாக ஃபோன் தான் எல்லாமே. ஃபோன் இல்லாமல் ஆள் இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் 00 யூஸ் பண்ணுறது பெரிய விஷயமா இருந்துச்சு நாங்கள் படிக்கிற காலத்திலலாம். எனக்கும் 90s கிட்ஸ் தான் பெஸ்ட். ஏன்னா நான் விளையாடும் போதெல்லாம் கிரிக்கெட் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபுல்லாக இருக்கும். இப்போ டெய்லி அந்த வழியில் தான் போகிறேன், ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்படிதான் 1990 கிட்ஸ் தான். 90s தான் ப்ரோ. 90s கிட்ஸ் தான் நான் பிடிக்கும். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு டைமு இன்டர்நெட்டை பார்த்ததுலேருந்தும் சரி, ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்த்ததும் சரி, எல்லாமே நம்ம தான். 90s கிட்ஸ் தான் சொல்லுவோம். 20K கிட்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க. எது நல்லது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியல. நான் கீபோர்ட் மொபைல்லேருந்து இப்போ வர மொபைல் வரைக்கும் பார்த்துருக்கோம். அவங்க பார்த்துருப்பாங்களா? பிஎஸ் 2000 கிட்ஸ் தான். 90 கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வயசில் கிடைக்கிறது அவங்களுக்கு 20 கிட்ஸுக்கு ஒரு 10 இயர்ஸ் பிஃபோராகவே கிடைக்குது. ஆப்வியஸ் 90s கிட்ஸ் தான். 90s கிட்ஸ் தான் ஜி. நாங்களும் 90s கிட்ஸ் தான். அதனால் எங்கள் லைஃப் டைம் வந்து பெஸ்ட். நாங்கள் ஃபோன் விளாட்றதோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அதிகமாக விளாடுவோம். 90s கிட்ஸ் தான். 2000 கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜாய்மெண்ட்டே கிடையாது. எல்லாம் இப்போ ஃபோனை வச்சுன்னு கம்மனு உட்காந்துட்டு இருக்காங்க. 90s கிட்ஸ் வந்து மே மாசம்னா ஊருக்கு போவாங்க, கிணத்துல குளிப்பாங்க, நீச்சல் கற்றுப்பாங்க, விளையாடுவாங்க. ஊரில் இருக்கிற அந்த கோழி உண்டு பம்பரம் எல்லாமே விளாடுவாங்க. ஆனால் இப்போ அவங்க ஆமாம் இப்போ இவங்க பார்த்தா மால் போகிறாங்க, பீச்சுக்கு போகிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. அவ்வளோதான் 2000 கிட்ஸ். அப்புறம் பொண்ணு கூட நல்லா சின்ன வயசுல சுற்றுறாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக சுற்றுறேன், அவங்க சீக்கிரமாக சுற்றுறாங்க. அவ்வளோதான்.